தான் நினைத்து இயக்கியது ஒன்று ரசிகர்களுக்கு அது சரியாக சொல்லவில்லை என ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சமீபத்தில் பேட்டி கொடுத்திருந்தார். அது மட்டுமில்லாமல் ஐஸ்வர்யா டைரக்ஷனே ஒரு சுதப்பல் தான் என ஆச்சரிய தகவல்களும் வெளியாகி வந்திருக்கிறது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் சமீபத்தில் ரிலீஸான திரைப்படம் லால் சலாம், இந்த படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பர், ரஜினிகாந்த் கேமியோ ரோல்ஸ் நடிப்பார் எனவும் கூறப்பட்டது. ஆனால் கடைசியில் படம் ரிலீஸ் ஆகி பார்த்தால் மொத்த படத்திலுமே ரஜினிதான் முழுமையாக இருந்தார். இதனால் அவர் படமாகவே லால் சலாம் இருந்தது. பெரிய அளவில் பேசப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட அந்த லால் சலாம் மிகப்பெரிய அளவில் தோல்வியை தழுவியது. கிட்டத்தட்ட வசூல் மோசமடைந்தது. மட்டுமில்லாமல் ஓடிடியில் கூட விற்பனை ஆகாமல் இருந்து வருகிறது இந்த லால் சலாம். இதனால் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மீது பெரிய அளவில் நெகட்டிவ் விமர்சனங்களும் எழுந்துள்ளது. இதனை அடுத்து ஐஸ்வர்யாவின் சமீபத்திய பேட்டியில் ஐஸ்வர்யா சூப்பர் ஸ்டார் படத்துக்குள் வரும்பொழுது கதை வேறு மாதிரியாக இருந்தது. அவர் வந்ததும் மொத்த கதையும் மாறிவிட்டது. அதற்காக நிறைய மாற்றம் செய்தோம். நான் மொத்த படத்தினை பார்த்தேன். ரசிகர்கள் முதல் பாதி இரண்டாம் பாதியாக கதையை பிரித்து பார்க்கின்றனர். இது அவர்களின் தவறு என ரசிகர்கள் மீது குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இது எனக்கு பாடம். இயக்குநராக இதை நான் கற்றுக்கொண்டேன் என்கிறார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இந்த நிலையில் ரஜினிகாந்திடம் இன்னொரு கதையை ஐஸ்வர்யா சொல்லியிருந்ததாகவும் தகவல்கள் கசிந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து பிரபல விமர்சகர் அந்தணன் கூறுகையில், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கொடுத்த பேட்டியெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. லால் சலாம் எல்லாம் லைகா ப்ரொடக்ஷனுக்கு 40 கோடி வரை நஷ்டம். அது குறித்து ரஜினிகாந்த் லைகாவிடம் நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க, அந்த நஷ்டத்தினை நான் சரி பண்ணிடுறேன் என்றாராம். மேலும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ஆர்வம் வைத்துக்கிட்டு வரல, அவர் கணவர் தனுஷ் சினிமாவில் டைரக்ஷன் செய்கிறார் என்பதற்காகவே நானும் டைரக்ஷனில் இறங்கியிருக்கிறேன் என்ற போட்டிக்காகவே டைரக்ஷன் வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஷூட்டிங்கில் பெரிய ஜூஸ் பாட்டிலுடன் ஒரு ஆள் பக்கத்தில் நின்று கொண்டே இருப்பாராம். எப்போதும் அதை குடித்து கொண்டே ஹாயாக இருந்திருக்கிறார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இப்படி ஒரு இயக்குநரை தமிழ் சினிமா மட்டும் இல்லை உலக சினிமாவில் கூட இப்படி ஒரு இயக்குநர் யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். சினிமா வட்டாரங்களில் சொல்லி புலம்புகிறார்கள். எனவே ரஜினி இன்னொரு படத்திற்கு ஐஸ்வர்யாவை ஏக்க ஓகே சொல்ல மாட்டார். அப்படி ஓகே சொன்னாலும் அதை ஐஸ்வர்யா ஏக்க மாட்டார் என்று ரஜினி வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது.